இன்றைய அமெரிக்கா செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கனடா பிரதமர் வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்த டிராக்கால் பரபரப்பு கனடா பிரதமர் டோட்டோ வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு கருப்பு நிற ட்ராக் கொண்டு உள்ளே நுழைந்துள்ளது அத்துடன் டிராக்கில் இருந்த நபரிடம் மூன்று துப்பாக்கிகள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கனடா பிரதமர் மற்றும் கவர்னர் ஜெனரல் ஆகியோரின் வீடுகள் ஒரே கம்பவுண்டிக்குள் உள்ளன இந்நிலையில் நேற்று அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு வேகமாக வந்த கருப்பு நிற ட்ரக் கொண்டு பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி முக்கிய வாயில் மீது மோதி கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்துள்ளது சிறிது தூரம் கம்பவுண்டைக்குள் சென்றதும் இந்த ட்ரக் நீக்க அதிலிருந்து இறங்கிய நபர் பிரதமர் வீட்டை நோக்கி நடந்துள்ளார் அதற்குள் ஓடிவந்த போலீசார் அந்த நபரை மடக்கி பிடித்து கைது செய்துள்ளார் அவரிடம் மூன்று துப்பாக்கிகள் இருந்துள்ளன விசாரணையில் தான் பிரதமரை சந்தித்து அவருடன் பேச வந்ததாகவும் அவரை தாக்குவதற்காக அல்ல என்றும் அந்த நபர் குறிப்பிட்டுள்ளார் அந்த நபர் மணித்தோபாவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் மைல்கள் பயணித்து வந்ததாக கருதப்படுகிறது அதிர்ஷ்டவசமாக சம்பவம் நடந்த நேரத்தில் பிரதமர் குடும்பமோ கவர்னர் ஜெனரலோ வீட்டில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் முக்கிய பண்ணை மூடல் இருநூறு பேருக்கு கோவிட் நைன்டீன் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது மத்திய கனடாவில் உள்ள பெரிய பண்ணையொன்றில் கோவிட் நைன்டீன் வைரஸ் நோய் தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டுள்ளது மத்திய கனடாவில் உள்ள பெரிய கிரீன்ஹவுஸ் பண்ணையே இவ்வாறு மூடப்பட்டுள்ளது பண்ணையில் வார இறுதியில் கிட்டத்தட்ட இருநூறு கோவிட் நைன்டீன் வைரஸ் வழக்குகள் பதிவாகிய பின்னர் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது லேமிங்டனில் உள்ள நேச்சர் பிரஸ் நிறுவனத்தில் சுமார் முன்னூற்றி அறுபது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் உட்பட ஆறுநூற்றி எழுபது தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் பண்ணையில் பணியாற்றுகின்ற இருநூறு பேருக்கு கோவிட் நைன்டீன் நோய்த்தொற்று உறுதியானதை அடுத்து சுகாதார பிரிவினரால் குறித்த பண்ணை மூடப்பட்டது என்று செய்திகள் வெளியாக்கியுள்ளன கனடாவில் ஆண்டாரியா மாகாணத்தில் உள்ள பண்ணைகளில் குறிப்பாக வெளிநாட்டு தொழிலாளர்கள் மத்தியில் பல நோய்த்தொற்றுக்கள் ஏற்பட்டுள்ளன சீனாவிடம் ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறதா லடாக் முதலில் எச்சரிக்கும் வெள்ளை மாளிகை உலகில் பல்வேறு நாடுகளிடம் சீனா ராணுவ ரீதியாக அத்துமீறுவது போன்ற இந்தியாவுடனும் அத்துமீறி வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது இந்தியா மற்றும் சீனா இடையிலான லடாக் முதலே உலக நாடுகள் கவனிக்க தொடங்கியுள்ளது இதில் சீனா செய்யும் அத்துமீறலை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது லடாக் பிரச்சினை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருப்போம் இந்தியாவுக்கு ஆதரவாக படைகளை அனுப்புவோம் என்று அமெரிக்கா வெளிப்படையாக கூறிவிட்டது இந்நிலையில் இந்தியா சீனா மோதல் தொடர்பாக வெள்ளை மாளிகை அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது இதில் இந்தியா சீனா இடையே எல்லையில் ஏற்பட்டுள்ள மோதல் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த மோதலை நாங்கள் தீவிரமாக கவனித்து வருகின்றோம் இரண்டு நாடுகளின் நிலைப்பாட்டை விசாரித்து வருகின்றோம் அவர்களின் பேச்சுவார்த்தைகளை பின்தொடர்ந்து வருகின்றோம் இரண்டு நாடுகளும் பிரச்சனையை தீர்க்க முயன்று வருவதும் தெரியும் எல்லை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் பிரச்சினை மேலும் மோசமாக்க கூடாது என்று இந்தியாவும் சீனாவும் விரும்புகின்றது இதனால் லடாக் எல்லையில் விரைவில் பிரச்சனை தீரும் என்று எதிர்பார்க்கின்றோம் எல்லையில் பழைய நிலைமை திரும்ப வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இதில் சீனாவின் செயல்கள் கண்காணித்து வருகின்றார் சீனா உலகம் முழுவதும் அத்துமீறி வருகிறது உலகின் பிற நாடுகளில் சீனா எப்படி அத்துமீறுகிறதோ அதே போல இந்தியாவிலும் அத்துமீறுகிறது என்று ட்ரம்ப் நம்புகிறார் இதனால் இந்தியாவிலும் சீனா அதே

எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்